ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் வெர்ஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செட்டிநாட் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, கோகோனட் மில்க் புலாவ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். மாலாஸ் ஃபேஷன் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காய்ந்த மிளகு ஒரு 3 மினிட்ஸ். இதை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ துருவி வச்ச தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ அதே பேன்ல 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி லீவ்ஸ் வந்து நல்லா வெங்காய பதத்துக்கு கண்ணாடி பதத்துக்கு நம்ம இதை பதக்கிக்கலாம். இந்த செட்டிநாடு கிரேவி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் புலாவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ஜீரா ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு தேங்காய் பால் புலாவ் எப்படி செய்யறதுன்னு போடுறேன்.
அப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா சூப்பரா இருக்கும் இந்த கிரேவி. ஸோ கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இத பாருங்க, ஆனியன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்து பாத்தீங்கன்னா லைட் சாம்பாருக்கும் சூப்பர் டேஸ்ட் இருக்கும். அது வந்து செட்டிநாடு சைட்ல ரொம்பவே ஃபேமஸான கிரேவி இது, சிக்கன் கிரேவி. நல்லா வாசமா கம கம கமன்னு இருக்கும் இது. செட்டிநாடுனாலே பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி மசாலாஸ் அரைச்சு போடுறது தான் வந்து ஃபேமஸ். அதனாலதான் செட்டிநாடு சிக்கன் சொல்லுவாங்க நம்ம. செட்டிநாடு சைடு பாத்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு கூட இந்த மாதிரி மசாலாஸ் அரைச்சி தான் போடுவாங்க. அதுவும் நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தை பார்க்கலாம் நம்ம சேனல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு சால்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிசைஞ்சு வச்சோம் பாத்தீங்களா, அப்பவே வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால சால்ட் ஆட் பண்ண வேணாம். இது வந்து அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கிரேவியா வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரா வந்துச்சு. நம்ம இந்த சிக்கன்ல இருந்து மஞ்சள் தூள், எலுமிச்சை பழம் சாறு, உப்பு போட்டு நம்ம இதை பிசைஞ்சு வச்சிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவில இந்த சிக்கனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ண வேணாம். ஆனா ஆல்ரெடி இதுல வந்து பெப்பர் ட்ரை சில்லி இருக்கிறதால நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண தேவையில்லை. இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது ஆகட்டும், ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனவுடனே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு 10 minutes ஆகட்டும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா வெந்து நல்லா கிரேவியாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ லைட்டாக கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ண நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, ஆனாலும் வந்து அது கொதிக்குதுன்னா, ஏன்னா அது வந்து மண்பாண்டன்றதால தான் அந்த மாதிரி கொதிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு தம்ஸ்அப்பை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாலா ஸ்பெஷன் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். மாலா ஸ்பெஷனோட இணைந்து.